கொரோனா பரவலை தடுப்பதற்கு தடுப்பூசி திட்டம் தொடங்கப்பட்டு தற்போது வரை நாடு முழுவதும் 100 கோடி கொரோனா தடுப்பூசி தவணைகளை செலுத்தி இந்தியா சாதனை படைத்துள்ளது. சுமார் 9 மாதங்களில் இந்த சாதனை படைக்கப்பட்டுள்ளது. 100 கோடி தடுப்பூசி இலக்கை எட்டியதால் பிரதமர் மோடியின் புகைப்படத்தை விமானத்தில் வைத்து கௌரவப்படுத்தியது ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம். இந்தியாவில் 100 கோடி கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தியதற்காக பிரதமர் மோடிக்கு உலக சுகாதார அமைப்பு பாராட்டு தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த கடந்த ஜனவரி 16 முதல் தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. முதலில் முன்கள பணியாளர்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டது. அதன் பின்னர் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி போடும் பணி நடந்தது. கொரோனா பரவல் ஏப்ரல் மாதத்தில் அதிகரித்ததை தொடர்ந்து மாநில அரசுகள் கோரிக்கை வைத்ததன் பேரில் கடந்த மே மாதம் முதல் 18 வயதை கடந்த அனைவருக்கும் 2 டோஸ் தடுப்பூசிகளை வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்தது. இதனையடுத்து இந்தியா முழுவதும் தடுப்பூசி முகாம்கள் அமைத்து கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டது. மாநில அரசுகளுக்கு தேவையான தடுப்பூசிகளை மத்திய அரசு கொள்முதல் செய்து இலவசமாக வழங்கி வருகிறது. இந்த நிலையில் இந்தியாவில் 100 கோடி தடுப்பூசி என்ற இலக்கை இந்தியா எட்டியுள்ளது. கடந்த ஜனவரி 16 தடுப்பூசி செலுத்தும் பணி தொடங்கப்பட்ட நிலையில் தற்போது 100 கோடியை கடந்துள்ளது. இந்த எண்ணிக்கை அமெரிக்காவில் போடப்பட்ட தடுப்பூசிகளின் எண்ணிக்கையை விட 2 மடங்கு அதிகம், ஜப்பானை விட 5 மடங்கு, ஜெர்மனியை விட 9 மடங்கு மற்றும் பிரான்சில் போடப்பட்ட தடுப்பூசிகளின் அளவை விட 10 மடங்கு அதிகம் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது பற்றி நாட்டு மக்களிடம் உரையாற்றிய பிரதமர் மோடி, இந்தியாவின் தடுப்பூசி திட்டம் உலக அளவில் ஒப்பிட்டு பார்க்கப்படுகிறது. நாட்டு மக்கள் அனைவரின் கூட்டு முயற்சியால்தான் 100 கோடி தடுப்பூசி சாதனை சாத்தியமானது. நேற்று மிகப்பெரிய சாதனையை நாம் படைத்து புதிய சரித்திரம் படைத்துள்ளோம். உலக அளவில் தடுப்பூசிகள் செலுத்த தொடங்கிய போது இந்தியா குறித்து பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டன. பெரும் மக்கள் தொகையை கொண்ட இந்தியா தடுப்பூசிகளை எப்படி பெறுவார்கள், எப்படி செலுத்துவார்கள் என கேள்விகள் எழுப்பப்பட்டன. எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் 100 கோடி டோஸ் தடுப்பூசி சாதனை பதிலளித்துள்ளது. அனைவருக்கும் இலவச தடுப்பூசி என்ற திட்டத்தை கொண்டு வந்து இந்த சாதனையை எட்டியுள்ளோம் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இந்த சாதனையை ஒட்டி பல்வேறு நாடுகளில் இருந்தும் பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் வருகின்றது. இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணுங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிற மொபைல் ஜேர்னலிஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.